ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லணும். அதுக்கு ரீசன் வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஓல்டு சிலபஸ் ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கை வச்சு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும். ஆனால் இப்போதைக்கு எல்லா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நியூ புக் அப்டேஷனுக்காக இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போட மறந்தோம். இன்னொரு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கிலேருந்து பாலிட்டியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அந்த லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிளாஸ் ரூமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எந்தெந்த விதத்துலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, அவங்களோட பேசுகிற மொழியில், அப்புறம் அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில், அதுக்கப்புறம் அவங்க கொண்டாடுற விழாவில் வந்து அவங்களுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இன்னும் சில வேறுபாடுகள் பார்த்தோன்னா, அவங்களோட பூர்வீகம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க செய்கிற பண்பாடுகள், அப்புறம் அவங்களோட வழிபாட்டு முறைகள்லாம் வந்து வேறுபட்டு இருக்கும். இருந்தாலுமே அவங்க ஒற்றுமையாக தான் வந்து வகுப்பறையில் வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க, ஒற்றுமையாக தான் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம ஏன் பன்முகத்தன்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு தான். அது வந்து எப்படி சொல்கிறோம், இந்தியாவில் நாகரிகங்கிறது ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால தான் இந்தியா வந்து நாகரிகத்தின் தாயகமாக விளங்குது. அந்த காலத்தில் இந்தியாவில் தான் வந்து வளங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த வளங்களால் ஈர்க்கப்பட்ட உலகத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற இன மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்ததோட நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு இருந்துச்சு. அதில் வந்து காமனாக பார்க்கும்போது ரெண்டு நோக்கமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் இருக்க மக்களோட வந்து வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டாவது காரணம் வந்து படையெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே பல இன மக்கள் இப்படி தான் உள்ளுக்கு வராங்க. சிலர் வந்து கடல் வழியாக வராங்க, சிலர் வந்து நிலப்பகுதி வழியாக உள்ளுக்கு வராங்க. இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே பல்வேறு இன மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. இந்த இன மக்களில் வந்து இப்போ இருக்கவங்க கூடியவங்களோட ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். திராவிடர்கள், ஆரியர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள், இவர்கள் தான் நவீன இந்திய இனத்தவர்களோட ஒரு பகுதி. இந்த இன மக்கள் தான் இந்தியாவில் இருக்க பல்வேறு பகுதிகளுக்கு போய் அங்கே தங்கி வாழ்கிறாங்க. இந்த காரணம்தான் வந்து இந்தியாவில் பன்முகத்தன்மை அந்த ஒரு விஷயம் வந்து மேலோங்கி நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம். இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த விதத்துலலாம் வந்து பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடிய ஹெட்டிங்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம வந்து எந்தெந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து பன்முகத்தன்மையில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறை. இந்த ஹெட்டிங்கில் நம்ம இந்தியாவோட நில அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது, அந்த நில அமைப்பில் வாழ்கிற மக்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பூமியில் 7 கண்டம் இருக்குது. இப்போ வந்து ஒரு நிலப்பகுதி வந்து கண்டம்னு சொல்லணுன்னா, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தகுதிகள் வந்து தேவை அப்படின்னா, அந்த கண்டமில் மலைகள் இருக்கணும், பீடபூமிகள் இருக்கணும், சமவெளிகள் இருக்கணும், ஆறுகள் இருக்கணும், கடல்கள் இருக்கணும், இது போன்ற இயற்கை பிரிவுகள்லாம் இருக்கணும். அப்புறம் அதோட காலநிலைகள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட நிலப்பரப்பு வந்து ரொம்ப அதிகமாக மிக பரந்த நிலப்பரப்பாக இருக்கணும். இந்த எல்லா தகுதியும் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் இந்தியா வந்து ஆசிய கண்டத்துக்கு கீழே இருக்குது. இந்தியாவும் ஆசியாவும் கம்பேர் பண்ணும்போது ஆசிய நிலப்பரப்பு தான் வந்து பெருசு. அதனால் இந்தியாவை வந்து துணைக்கண்டம்னு சொல்கிறோம். இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருக்க காரணத்தால் தான் உலகத்தில் பல்வேறு நாட்டில் இருக்க மக்கள் இந்தியா மேலே இருக்க ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஒரு காரணமாக அமையுது. ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை, அதாவது பணப்புழக்கங்கள் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பகுதியோட நிலவியல் வச்சும் அதோட காலநிலையும் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. நிலவியல்னால் ஒரு பகுதியோட நில அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, கடலோர பகுதிகளில் வந்து மீன் பிடிக்கிற தொழில் தான் செய்ய முடியும். சமவெளிகளில் வந்து வேளாண்மை தொழில் செய்யலாம். மலைப்பகுதிகளில் வந்து கால்நடை வளர்க்கறது, இந்த காஃபி, தேயிலை, இந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்யலாம்.
இதுதான் வந்து நில அமைப்புகளில் காணப்படுற பன்முகத்தன்மை. ஒரு பகுதியில் வந்து நிலவக்கூடிய இயற்கை சீற்றம், அப்புறம் வந்து இந்த காலநிலைகளை பொறுத்து தான் வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய விலங்குகளோட வளம், அதுக்கப்புறம் தாவரங்களோட நிலைகள் வந்து மாறும். அடுத்து வந்து மக்களோட அத்தியாவசிய தேவையான உணவு, உடை, தொழில், வாழ்வாதாரம், இந்த விஷயம்லாம் ரொம்பவே பெரிதும் சார்ந்திருக்கக்கூடியது வந்து காலநிலை இயற்கை நிலையை பொறுத்து தான் வந்து சார்ந்திருக்கு. காலநிலையில் தான் மழைப்பொழிவும் அடங்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ரொம்பவே அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி வந்து மேகாலயாவில் உள்ள மவு சின்ரோம், அடுத்து வந்து குறைவாக மழைப்பொழிவு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர். இந்த ரெண்டு மழைப்பொழிவு பகுதியும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து செகண்ட் ஹெட்டிங் பார்ப்போம், சமூக பன்முகத்தன்மை. அதாவது நம்ம சமூகத்தில் என்னென்ன வகையிலெல்லாம் பன்முகத்தன்மை இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சமூகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சமூகம்னா மக்கள்லாம் வந்து ஒரு பொதுநலத்துக்காக இணைஞ்சு வாழ்கிற ஒரு இடத்தை தான் வந்து சமூகம்னு சொல்கிறோம். நம்ம சமுதாயத்தில் என்னென்ன சமூகங்கள் இருக்குது அப்படின்னா, விவசாயிகள் சமூகம், தொழிலாளர்கள் சமூகம், கைவினையாளர்கள் சமூகம், பெற்றோர்கள் சமூகம், ஆசிரியர்கள் சமூகம், மாணவர்கள் சமூகம்னு பல சமூகங்கள் வந்து இருக்குது. மக்களோட மேம்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு சமுதாயத்தோட இன்னொரு சமுதாயம் வந்து சார்ந்திருக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சமூகத்தில் வந்து பல குடும்பங்கள் வந்து அடங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு வந்து குடும்பம்தான். குடும்பங்களில் வந்து ரெண்டு வகையான குடும்பம் இருக்குது. ஒன்று தனி குடும்பம், அடுத்து கூட்டு குடும்பம். பல குடும்பங்கள் வந்து சேர்ந்து இணக்கமாக வாழ்கிறாங்க. அப்போதைக்கு பல குடியிருப்புகள் உருவாகுது. பல குடியிருப்புகள் வந்து இணைஞ்சு வாழும் போது அதை கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கிராமங்கள் சேர்ந்து நகரங்களாக மாறுது. மனிதர்களுக்கு வந்து பல தேவைகள் இருக்குது. அந்த பல தேவைகளில் வந்து என்னென்ன தேவைகள்னா, குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி, இது மாதிரி இருக்கிற தேவைகளை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மனிதர்களுக்காக போய் செஞ்சிட்ருக்க முடியாது. இவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனாலேயும் தான் இவங்கள வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல் வழியாக இருக்குது. நம்ம நாட்டில் வாழ்கிற மக்கள்களுக்கு இடையே வந்து நிறைய வேறுபாடுகள், அதாவது எந்தெந்த விஷயத்துலாம் வேறுபாடுகள் வந்து வரும்னா, பண்பாடு, அவங்களோட பண்பாட்டில் வேறுபாடு இருக்கலாம், அவங்களோட வாழ்வியல் முறையில் வேறுபாடு இருக்கலாம். என்னதான் இருந்தாலுமே அவங்க அடிப்படையில் வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக ஒவ்வொரு சமுதாயத்தையும் வந்து சார்ந்து தான் இருக்கிறாங்க. இந்த சார்ந்து இருக்க பண்பே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை வந்து நிலவ செய்கிறது. அடுத்து வந்து சமய பன்முகத்தன்மை. நம்ம இந்திய நாடு ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததல்ல. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தைப்படி எல்லா மதமும் சமமானது தான். அதே மாதிரி மத விடுதலைங்கிறது நம்மளோட உரிமை மாதிரி நம்மளோட விருப்பம். இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தன்னோட விருப்பப்படி எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். அதுதான் அவங்களோட மத விடுதலை. அது அவங்களோட அடிப்படை விடுதலைன்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டில் பல மதங்கள் வந்து உருவாகியிருக்கு. அதனால தான் இந்தியா வந்து பல மதங்களோட தாயகமாகவோ விளங்குது, புகழிடமாகவோ விளங்குது. இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மதங்களோட லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் எக்ஸட்ரா, இது போல் நிறைய மதங்கள் இருக்குது. இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகவும் விளங்குது. இந்தியாவில் நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க. அந்த விழாக்களில் சில இது மட்டும் இப்போ பார்ப்போம். பொங்கல், நவராத்திரி, தீபாவளி, துர்கா பூஜை, கும்பமேளா, ஓணம், ஹோலி, தசரா, மிலாது நபி, விஜயதசமி, விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், இது மாதிரி நிறைய விழாக்கள் வந்து இருக்குது. இந்த சமய பன்முகத்தன்மை ஹெட்டிங்கில் விழாக்களில் இருக்க பன்முகத்தன்மையும் மதங்களில் இருக்க பன்முகத்தன்மையும் பார்த்தோம். இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நில அமைப்பு பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் மற்ற டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி
அதுக்கு மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதில் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.